ஹலோ வணக்கம். தமிழ்நாட்டில் பிளஸ் டூ படிக்கும் மாணவர்கள் டாக்டர் ஆகி பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணம் உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் டாக்டர் சீட் உண்டு என்பதை நான் ரொம்ப மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி சார் இது சாத்தியம்? இருக்கிற சீட்டே ரொம்ப ஒரு லிமிட்டடான சீட் இருக்கு, நிறைய பேர் டாக்டர் ஆகணும் விரும்புகிறாங்க, அது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம். அதுக்கு 2022 என்ன நடந்தது என்பதை ஒரு நிமிடம் பார்ப்போம். 2022 நான் டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்த அனைத்து மாணவர்களுக்கும் டாக்டர் சீட் கிடைச்சிருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோமானால் டாக்டர் சீட் என்றால் என்ன? எம்பிபிஎஸ் படிப்பது ஒரு டாக்டருக்கு படிக்கிறதுன்னு சொல்கிறோம். அதை விடுத்து பிடிஎஸ் டென்டல், அதாவது பல் டாக்டராக இருக்கு உள்ள படிப்பு பிடிஎஸ், அதுவும் டாக்டர் பிரிவில் வருது. அது தவிர ஆயுஷ் என்கின்ற 5 வகையான துணை அல்லது இணை மருத்துவத்துறைகள் இருக்கிறது. ஆயுர்வேதா, யுனானி, சித்தா போன்ற மருத்துவ சேவைகள் இருக்கிறது. இது வந்து டாக்டருக்கு எம்பிபிஎஸ் என்று சொல்லுவோம், டென்டல் கோர்ஸுக்கு பிடிஎஸ் என்று சொல்லுவோம், சித்தாவுக்கு பிஎஸ்எம்எஸ் என்று சொல்கிறார்கள், ஆயுர்வேதாவுக்கு பிஏஎம்எஸ் என்று சொல்கிறோம், யுனானிக்கு பியூஎம்எஸ் என்று சொல்கிறோம். இப்போது போன வருஷம் நடந்த அந்த கவுன்சிலிங்கில் முடிவில் என்ன பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எம்எஸ் சித்தாவில் வந்து கவர்மெண்ட் சீட்டை 24 சீட்டு காலியாக இருக்கு, ஆயுர்வேதாவில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் சீட்டே 3 சீட் காலியாக இருக்கு, யுனானியில் கவர்மெண்ட் காலேஜ் சீட்டே 27 சீட் காலியாக இருக்கு. ஸோ மொத்தம் 54 சீட்டு காலியாக இருக்கு. இது வந்து ஆயுஷில். இது தவிர ஒரு 2 அல்லது 3 சீட் எம்பிபிஎஸ்லும் காலியாக இருக்கு. அப்போது டாக்டர் ஆகி பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எந்த நல்லெண்ணம் உள்ள ஒரு குழந்தையும் எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா உடனடியாக போய் இன்ஜினியரிங் சேர்ந்துட மாட்டாங்க, உடனடியாக போய் பிகாம் சேர்ந்துட மாட்டாங்க, உடனடியாக போய் சயின்ஸ் சேர்ந்துட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? பிடிஎஸ்சில் ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம், ஆயுஷில் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம், பிவிஎஸ்சி வெட்டினரி டாக்டர் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி பார்த்தோம் என்றால் 2022 பேஷனேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வாண்ட் டு பிகம் டாக்டர்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்கும் சீட்டு கிடைத்திருக்குது என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். அந்த முடிவுக்கு தான் நான் வந்திருக்கேன். அந்த முடிவின் மேல் பார்த்தோம்னா 2023 நான் எப்படியும் டாக்டர் ஆவேன் என்று ஒரு முனைப்போட உள்ள அத்தனை பேருக்கும் டாக்டர் சீட் தமிழ்நாட்டில் கிடைக்கும் என்பதை உறுதியாக நாம் சொல்லலாம் என்று சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இதை சக மாணவர்களுக்கும் சக பெற்றோர்களுக்கும் சக ஆசிரியர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.